கேட்கிறார்கள், கடைசி காலத்துக்கும் உம்முடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான சனமே, இந்த கடைசி காலத்துல நானே கிறிஸ்து, நானே இரட்சகர், என்னால முடியும் என்று சொல்லி மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய நபர்கள் எழும்புவார்கள். அன்றைக்கு எலியா எப்படி ஜெபித்தார் என்றால், கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்பதற்கு ஆதாரமாக வானத்திலிருந்து அக்கினியை வந்து இறக்கி காண்பித்தார். யாருக்கு அடையாளமாக அக்கினி இறக்குனாரு? என் கர்த்தர் தான் உண்மையான தெய்வம்னு நீங்க அறிஞ்சிக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அக்கினி இறக்குனாரு. ஆனால் இன்றைக்கு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அற்புதங்களை காட்டக்கூடிய ஆட்கள் வந்து பெருகியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல கூட ஒரு நான் சம்பவத்தை நான் பார்த்தேன். ஒரு வாலிபர் வந்து ஒரு பெரிய மாடியில ஒரு 20 பேர் முன்னால் நின்று அப்படியே அந்தரங்க அப்படியே எந்த பொருளும் கிடையாது, அப்படியே வானத்துல வந்து அங்க பறக்காரு. எல்லாரும் பார்க்காங்க, எல்லாரும். அப்போ அவர் பறக்காரு, எந்த விதமான உபகரணம் கிடையாது, மந்திரம் கிடையாது, தந்திரம் கிடையாது, அப்படியே. அப்ப இதை பார்க்கிறவங்க வந்து என்ன சொல்லுதாங்க, இதை மாதிரி நாங்க ஒரு அதிசயத்தை பார்த்தது கிடையாது. அப்ப அவங்க என்ன, கடவுளுக்கும் மீறி யார நம்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷனால முடியும். ஒருவேளை அதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அவர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னால முடியும், நான் பெரியாளு, நான் சக்தி படைத்தவன் என்கிறதை மனுஷர்கள் எல்லாம் பார்த்து இப்போதைக்கு இவர் தான் பெரிய வல்லமுள்ளவர்னு சொல்லி தேவனுக்கு கொடுக்கக்கூடிய மகிமை அவருக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது மேட்ரு, ஒரு சபையில வந்து ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுதாரு. அவர் வந்து நின்று பார்த்தா எல்லா மக்களுக்கும் தெரியும், ஓகே அவர் பேசலாம். ஆனா அவரை ஒரு சேர் மேல வச்சு 10 பேர் மேல தூக்கி வைக்க அவர் வந்து பயங்கரமா பிரசங்கம் பண்ணுதாரு. இது வந்து ஒரு புறஜாதியார்கள் வந்து ஒரு தோளில் வந்து ஒரு தேர ஒரு 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 சப்பரத்தை தூக்கிட்டு வருது மாதிரி தூக்கி அவரு நம்ம வீட்டாலாம் கீழே போட்டுருவான். அவன் தூக்கி அப்படி வச்சுக்கிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுதாரு. மூணாவது மேட்ரு, சில போதகர்கள் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அப்படி கை நீட்டும் பொழுது அங்க 50 பேர் சாய் தாங்க, இங்க 50 பேர் சாய் தாங்க. அப்போ இவங்களை வந்து இந்த கரும்பு வெட்டக்கூடிய இடத்துக்கு போனால் அங்கே வெட்டவே வேண்டாம், அங்கே கை நிட்டினாலே அங்கே எல்லாம் வெட்டி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து ஆட்களை வந்து சாய்க்கிறதுக்கு வரல, ஆட்களை எழுப்பதுக்கு வந்தாரு. அப்போ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் மனுஷர்களை வணங்கக்கூடாது, மனுஷர்களை ஆராதிக்கக்கூடாது, தேவனை மட்டும்தான் நம்ம ஆராதிக்கணும். கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம், இப்போ நம்ம சொல்லுவோம் அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுனா போதையா, அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணா காரியம் நடக்கும், அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணா குழந்தை வரம் கிடைக்கும், அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணா கல்யாணம் நடக்கும். அங்கதான் நம்ம விக்கிரத்தை நம்ம ஆராதிக்க தொடங்குதோம். ஏன் அப்படின்னா, பாஸ்டர் மாரெல்லாம் ஒரு எம்டி பாத்திரம் தான், அங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜெபத்தை கேட்கிறவர் யாரு? நம்ம ஜனங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாஸ்டர் அந்த இங்க இருக்க பாஸ்டர், இப்படி ஒரு மோசமான ஒரு விபச்சார புத்தி வந்து இருக்கு. அந்த பாஸ்டர் எந்த பாஸ்டரு, உனக்குள்ள அப்ப கடவுள் இல்லையா, உன்னை ரட்சித்தது ஏசு இல்லையா, உன் சுவாச காற்று ஏசு இல்லையா, உன் இருதயத்தில் ஏசு வாசம் பண்ணலையா, உன் ஜபத்துக்கு வேலிசம் இல்லையா? அப்போ யார் ஜபித்தா என்னையா? என் ஜபத்தை கேட்கிறவர் யார்? கர்த்தர் தான் கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு முடிவு உனக்கு வரணும். இன்னைக்கு கேரள தேசத்துல வந்து கிறிஸ்தியானிகள் வாழக்கூடிய அந்த கேரள தேசத்துல வந்து ஒரு கேம்பில் கொண்டு எல்லா மக்களையும் அடைச்சிருக்காங்க. இங்கே இருந்துக்காங்க பத்திரமா, தற்காலிகமாக அந்த பள்ளிக்கூடத்தில் இருங்க, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்தியானிகள் என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா? இங்கே வரக்கூடிய வந்து கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாசி மக்கள்லாம் இருக்காங்க, இவங்க கூட இருந்து நாங்கள் சாப்பிட முடியாது, எங்களுக்கு வேற கேம்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. உடனே அங்கே உள்ள எம்எல்ஏ அல்லது அவங்க ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்க. வந்த உடனே இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லியிருக்காங்க, ஐயா நாங்கள் எல்லாரும் மனுஷ ஜாதி தானே ஐயா, இந்த ஆபத்தான நேரத்தில் பிரளயமான நேரத்தில் வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயம் இல்லையா, இந்த கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து நாங்கள் ஒன்றா இருந்து சாப்பிட வேண்டியானே, ஏன் இவங்க இந்த ஜாதிகளோட நாங்கள் கலக்க மாட்டோம்னு சொல்லுதாங்க, சாப்பிட மாட்டோம்னு சொல்லுதாங்கன்னு சொன்ன பொழுது, உங்களுக்கு தனியாக நாங்கள் அரிசி வாங்கி தரோம், அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லி அரசாங்கமே அந்த உயர் ஜாதிகாரங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ வேதத்தை படித்து பாடல்களை பாடி என்னையா பிரயோஜனம்? நம்ம கிறிஸ்தியானிகள் வந்து பாட்டு படிக்கா, ஏசு நல்லவர், ஏசு நல்லவருங்க, அவன் தான் கேட்க, ஏசு நல்லவர் தான், நீ நல்லவனா படிச்சுனா கேட்காமலா? ஏசு நேசிக்கிறான்னு சொல்லி, ஏசு நேசிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமே, நீ நேசிக்கியா, உன் பொருளை மற்றவனு கொடுக்கியா இல்லையே? அப்பந்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு என்னை மறுதளிப்பார்கள். அதற்கு அடுத்து இயேசு அவர்கள் கேட்கிறார்கள்,